துளியும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு தான் எங்கள் சித்தப்பா எங்களை விட்டு போனது. என்னென்னா, நான் எடுக்கிற வீடியோ எல்லாமே வந்து எடுக்க போதும் சரி, அந்த வீடியோ அன்றைக்கி விட போதும் சரி, ஒன்றுமே இல்லைன்னு தான் இருக்கும். அதே ஒரு வாரத்துக்கு அப்புறம், ஒரு மாதத்துக்கு அப்புறம், அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம், அது நான் பார்க்க போதும் சரி, வீட்டில் இருக்கிறவங்க பார்க்க போதும் சரி, அது ஒரு அழகான ஒரு நினைவாக இருக்கும். அதுக்காக தான் நான் மெயினாக வந்து என்னோடய சேனலில் வந்து நான் வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு காரணமே அது. இன்றைக்கி இல்லாட்டியும் அடுத்த தடவை பார்க்கும்போது வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், இப்படிலாம் இருந்திருக்கோம், இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும் நமக்கு. அதுக்காக தான் நான் வீடியோ மெயினாக எடுக்கிறது, அதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோலாம் போகிறதுக்கு காரணமே. இந்த வருஷம் பொங்கலுக்கு எடுத்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணல. ஆக்சுவலாக வந்து இந்த வருஷம் பொங்கலுக்கு தான் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து சந்தோஷமாக ஜாலியாக ஒரு மனுஷனாக வந்து பேசி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினார். இப்போ அந்த மனுஷன் தான் இப்போ இல்லை. இன்னோ அந்த டைமில் வந்து போஸ்ட் பண்ணல. இப்போ அவருக்காகவே வந்து இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும்னு இருக்குது. அது அப்போ பார்த்தா சந்தோஷமாக இருந்திருக்கும், இப்போ பார்க்க போது இருந்தாலும் வந்து நான் இதை அவருக்காக மட்டுமே இந்த ஒரு வீடியோ வந்து பண்றேன். செல்லமா கூப்பிடுறேன். என்னடா இது, இத்தனை பேரா ஏண்டா? சூப்பர் கமாண்டா இது. அப்படியே பாறையை அடிப்பார், பாறை அடிக்க மாட்டார், அவங்க அத்தை மண்டையை அடிப்பார். அடிப்பா அடிப்பா அடிப்பா. உள்ள பானையை அடிக்கவில்லை, பக்கத்தில் உள்ள சொட்ட மாமி தலையை அடித்தார். பொங்கல் பாடியா?
கிரீடமாடா. ஆமா, பொங்கல் இந்த 2024 ஆண்டுக்கு பொங்கல் கிரீடம். லெஃப்ட் லெஃப்ட் படே இன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில், மன்னவன் காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே.